தமிழ் ஸ்கில் லேப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங் பூட்ல வந்து லைக் ஸ்பிரிங் டேட்டா ஜிபிஐ வச்சு எப்படி வந்து MySQL வந்து த்ரெட் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வச்சுங்களேன். லைக் எப்படி வந்து டேட்டா வந்து ஆட் பண்றது, தென் டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்றது, தென் டேட்டாவை எப்படி அப்டேட் பண்றது, தென் டேட்டாவை எப்படி டிலீட் பண்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம் வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி லைக் ஸ்பிரிங் டேட்டா ஜிபிஐ அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்பிரிங் டேட்டா ஜேபி அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பிரிங் டேட்டா எக்கோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரல் காம்போனன்ட். இது எதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேபிஏ பேஸ்ட் டேட்டா ஆக்சஸ் லேயர், ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த ஸ்பிரிங் டேட்டா ஜேபி வந்து சப்போர்ட் பண்ணும். தென் ஜாவா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து லிவரேஜ் பண்றதுக்காக நமக்கு வந்து ஸ்பிரிங் டேட்டா ஜேபி என்னென்ன ஆஃபர் பண்ணும் பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆல்சோ ஒரு எஃபிஷியன்ட் வேயா நம்ம வந்து டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்ட வந்து ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஐ நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். தென் இது என்ன பண்ணும், லைக் ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஐ நமக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஜேபிஐல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி லைக் டெவலப்பர்ஸ் வந்து முக்கியமா பிசினஸ் லாஜிக்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ரேதர் தென் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் வந்து அதை பத்தி திங்க் பண்ணாம லைக் ஃபுல்லா பிசினஸ் லாஜிக்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து ஸ்பிரிங் டேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பிரிங் டேட்டா ஜேபியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் லைக் ரெபாசிட்ரிஸ், கொரி டிரைவேஷன் அண்ட் பில்டின் மெத்தட்ஸ்லாம் வச்சு லைக் நம்மளால வந்து காமன் க்ரெட் ஆபரேஷன்ஸ் வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கலாம் டேட்டா பேஸ் டாஸ்கில், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிரிங் டேட்டா ஜேபியோட பிரைமரி பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து லைக் ரிப்பிட்டேட்டிவாக எழுதுகிற கோடை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ எரர் இல்லாத கோடை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்பிரிங் டேட்டா ஜேபியை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஐல இருக்கக்கூடிய ரெபாசிட்ரிஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமா லைக் ஆட்டோமேட்டிக்காவே லைக் காமன் டேட்டா ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவலப்பர்ஸ் நம்ம வந்து டைரக்டாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோன்னா போதும், லைக் நம்ம கோடிங் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் அந்த கோடிங்கை பார்க்கறதுக்கும் லைக் ஒரு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி நம்ம வந்து மெயினாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜேபிஐல பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட் வந்து என்டிடிஸ், ஓகேங்களா? ஸோ என்டிடிங்கிறது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது ஒரு லைட் வெயிட் பர்சிஸ்டன்ட் டொமைன் ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள் தான் மென்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து என்டிடிஸா யூஸ் பண்ணிக்கணும் வச்சுக்கலாம். தென் இந்த என்டிடிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுமே ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவை மென்ஷன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். தென் இந்த என்டிடிஸோட இருக்கிற ஃபீல்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, விச் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்துமே காலம்ஸ்ல இருக்க டேபிள மேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து லைக் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்கை வந்து நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் கூட வந்து இன்டெகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஜேபி அனோடேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ அனோடேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அட் என்டிடி, ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜேபிஐல வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து என்டிடி. ஸோ இது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸை வந்து லைக் ஒரு என்டிடியா மாத்தி அந்த என்டிடியை வந்து ஒரு டேட்டா பேஸ் டேபிள் கூட மேப் பண்ணிடும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த என்டிடிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்க ரிலேஷனல் டேட்டா பேஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய காலமை வந்து அப்படியே மேப் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். தென் டேபிள், ஓகேங்களா? இந்த அட் டேபிள்ல யூஸ் அட் டேபிள் அன்னோடேஷன் யூஸ் பண்ணி லைக் நம்மளோட டேட்டா பேஸ் டேபிளோட நேமை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த என்டிடி எப்படி மேப் பண்ணியிருக்கோ லைக் அதை வச்சு நம்ம வந்து நேமை வந்து டேபிளோட நேமை வந்து இந்த என்டிடி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். தென் அட் ஐடி அன்னோடேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, லைக் நம்மளோட டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை டிஃபைன் பண்றதுன்னு வச்சுங்களேன். தென் அட் ஜெனரேட்டட் வேல்யூ, இந்த இந்த அன்னோடேஷன் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்கா லைக் ஒரு ஐடி வந்து ஜெனரேட் பண்ணணும், விச் மீன்ஸ் ஒரு நம்பர் அல்லது ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம வந்து இந்த அட் ஜெனரேட்டட் வேல்யூங்கிற ஒரு அன்னோடேஷன் வந்து யூஸ் பண்ணணும் வச்சுக்கலாம். தென் இந்த அட் காலம்ங்கிற அன்னோடேஷன் எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, லைக் நம்ம டேட்டா பேஸ்ல வந்து லைக் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ல வந்து ஒரு காலம் டிசைன் பண்ணும்போது லைக் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் வைக்கணும், லைக் நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் தானே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஐ மீன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நேம் இல்லாம எனக்கு வந்து வேற நேம் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற இட பட்சத்துல வந்து நம்ம வந்து இந்த அட் காலம்ங்கிற அன்னோடேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க லைக் எப்படி வந்து MySQL வந்து ஸ்பிரிங் பூட்ல இன்டெகிரேட் பண்றது, தென் ஜேபி அனோடேஷன்ஸ் வச்சு எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்றது, தென் எப்படி வந்து டேபிளோட காலம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றது பத்தி பார்ப்போம். ஸோ ஃபார் தட்
நான் வந்து எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்லிப்ஸ்ல வந்து லைக் ஸ்ப்ரிங் பூட் ஆப்ஜெக்ட் ஐ மீன் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு லைக் நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கா செக் பண்ணிங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க ஹெல்ப் ஓபன் பண்ணி எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஓபன் பண்ணுங்க. தென் இதுல பாத்தீங்கன்னா லைக் இந்த லோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சர்ச் ஐகான்ல வந்து நம்ம வந்து லைக் ஸ்ப்ரிங் பூட் ஐடி அந்த மாதிரி சர்ச் பண்ணோம்னா லைக் ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இது நமக்கு டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்கோம் மார்க்கெட் பிளேஸ்ல. ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் ஹிட் பண்ணீங்கன்னா லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் டூல்ஸ் ஃபோர் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஏகே ஸ்ப்ரிங் பூட் டூல்ஸ் சூட் ஃபோர் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தென் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா லைக் கிரியேட் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ சர்வீஸ் யூஆர்எல் இட் வில் பி ஸ்டார்ட் டாட் ஸ்ப்ரிங் டாட் ஐஓ ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் தென் காம் டாட் பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கில் ஹப் ஓகேங்களா. தென் பேக்கேஜ் காம் டாட் தமிழ் ஸ்கில் ஹப் டாட் எம்ப்ளாயி சர்வீஸ் ஓகேங்களா. எம்ப்ளாயி சர்வீஸ் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் இதில் வந்து நமக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் வெப் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வெப் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ். ஸோ டெவலப்பர் டூல்ஸில் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது நம்ம ஜேபிஏ வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஜேபிஏ ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ ஓகேங்களா. தென் நம்மளோட டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா MySQL. ஸோ அதோட டிரைவர் ஓகேங்களா MySQL டிரைவர் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாம்பக்னு ஒரு டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லோம்பாக் ஓகேங்களா. ஸோ இதாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்ருக்கு. தென் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆகலை. தென் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைக் நம்மளோட ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இதில் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இதில் ஆக்சுவலி வந்து லைக் கிரேடில் வச்சு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நமக்கு வந்து கிரேடில் வச்சு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகக்கூடாது, மேவன் வச்சு தான் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நான் அந்த ப்ராஜெக்டை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலிட் என்டையர் திங். ஸோ அகெயின் கிரியேட் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். தென் ஹியர் இந்த இடத்துல டைப் இருக்கு பார்த்தீங்களா, டைப்பில் வந்து நான் வந்து மேவன் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. தென் ஜாவா வெர்ஷன் உங்களுக்கு என்ன ஜாவா வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் தமிழ் ஸ்கில்ல முன்னாடி நான் எடிட் பண்ணியது அப்படியே வந்துருந்தோம் ஓகேங்களா. டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட் தென் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. தென் இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணது லைக் நம்ம போன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதில் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை ஃபுல்லாக நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேவன் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டு டைப் வந்து மேவன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது லைக் ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் தென் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன். ஸோ அதில் பாருங்களேன் ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் ஆயிருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டேட்டா ஜேபிஏ தென் வெப் தென் டெவ் டூல்ஸ். ஸோ இந்த டெவ் டூல்ஸ் எதுக்காகனா லைக் நம்மளோட ஜாவா கோடில் வந்து லைக் அப்ளிகேஷன் ரன் டைம் ஐ மீன் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து சேஞ்சஸ் பண்ணோம்னா திரும்ப வந்து அப்ளிகேஷன் ரீபூட் ஆகிடும் வச்சுங்களேன். தென் MySQL கனெக்டரு தென் லாம்பாக் தென் லாம்பாக்குங்கிற பிளக்இன் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேவன் பிளக்இன் ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துடலாம்.
ஸோ இன்டர்பிரைட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்பிரைட் வந்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் ஆஃப். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு அப்ளிகேஷனும் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் வந்துடும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுங்க. லைக் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் வந்து இன்புல்ட்டாக வந்து நமக்கு வந்து சர்வர் வந்து வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட். அப்ளிகேஷன் If you have database settings to be loaded from you, you may need to activate it. ஓகே. ஸோ டேட்டா சோர்ஸ் யூஆர்ல வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக லைக் ரிசோர்சஸ் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து நம்ம யூஆர்எல் எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஐ மீன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து மைஎஸ்கியூஎல்லோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிட்டு டேட்டாபேஸ் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி டேட்டாபேஸ் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. தென் அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம யூஸ் கமெண்ட் கொடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிச்சேன். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஆக்டிவ் டேபிள் ஆக்டிவ் டேட்டாபேஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா ஹைலைட் பண்ணிடுச்சு. தென் இதுக்கடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஜேடிபிசி யூஸ் பண்ணி லைக் மைஎஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். ஸோ வாங்க அதை நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் ஓகேங்களா. டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் ஓகேங்களா. ஸோ யூஆர்எல் என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் ஜேடிபிசி கோலன் மை எஸ்கியூஎல் கோலன் தென் லோக்கல் ஹோஸ்டில் தான் நம்மளோட மை எஸ்கியூஎல் வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் 3306 தென் டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும்னு வச்சுங்களா. ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் அந்த இதோட யூசர் நேம் ஓகேங்களா. மைஎஸ்கியூஎல்லோட யூசர் நேம் யூசர் நேம் ரூட் ஓகேங்களா. தென் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ் பாஸ்வேர்ட் சிஸ்டம் ஓகேங்களா. அந்த மைஎஸ்கியூஎல்லோட பாஸ்வேர்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் மென்ஷன் பண்ணணும் வச்சுங்களேன். ஸோ மைஎஸ்கியூஎல் டிரைவர் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர் கிளாஸ் ஸோ ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர் கிளாஸ் நேம் ஸோ காம் டாட் மைஎஸ்கியூஎல் டாட் ஜேடிபிசி டிரைவர் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சிஜே டாட் ஜேடிபிசி டிரைவர் சூஸ் பண்ணிங்க. நான் அதான் வந்து லேட்டஸ்ட்டு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் டைப் வந்து லைக் அப்டேட்டில் இருக்கணும்னு வச்சுங்களா. ஸோ ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏதாவது நியூ டேட்டா வந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஹைபர்நேட் டாட் டிடிஎல் ஆட்டோ அப்டேட் ஓகேங்களா. ஏன்னா ஒரு தடவை வந்து டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டேபிள் கிரியேட் ஆகக்கூடாது, அப்டேட் ஆகும். தென் அதுக்கடுத்தது வந்து லைக் நம்ம ஒவ்வொரு தடவை கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் லைக் அந்த எஸ்கியூஎல் வந்து கொரிஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும் வச்சுக்கலாம். ஜேபிஏ டாட் ஷோ எஸ்கியூஎல் ட்ரூ. ஸோ ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து சாரி எனக்கு வந்து இதை வந்து கொரிஸ் வந்து டிஸ்பிளே பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எழுதியாச்சு. தென் இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நியூ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ பேக்கேஜஸ் கண்ட்ரோலர் ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோலர் ஸோ இந்த கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸோ எம்ப்ளாயி கண்ட்ரோலர் ஓகேங்களா. ஸோ இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலர் தான் நம்ம கண்ட்ரோலர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுத முடிஞ்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டிடி கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ என்டிடிக்கு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் டாட் என்டிடி டிஒய் ஓகேங்களா என்டிடி. தென் என்டிடியில் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து
லைக் எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி கிரியேட் பண்ண போறோம் வச்சுங்களேன். ஸோ இதில் தான் வந்து அந்த டேட்டா பேஸோட டேபிள் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குமோ அதை நம்ம அப்படியே கிரியேட் பண்ண வச்சுங்களேன். ஸோ ஃபினிஷ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அனடேஷன். ஸோ இது வந்து எம்ப்ளாயி கிளாஸ்ன்னு சொல்லுங்க வளங்களா. ஸோ அதனால் வந்து என்டிடி என்டிடி ஓகேங்களா. தென் அடுத்த அனடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் நம்ம மென்ஷன் பண்ணாங்களா, டேபிளோட நேம். ஸோ டேபிள் ஆஃப் நேம் ஈக்குவல் டு சாரி ஸ்மால் சி. ஸோ எம்ப்ளாயி ஓகேங்களா. ஸோ அட் டேபிள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ட் ஐடி ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் ஸ்ட்ரிங் சாரி ஸ்ட்ரிங் தென் நேம் ஓகேங்களா. தென் இந்த ஐடியோட டைப் வந்து லைக் அந்த அட் ஐடி அனோடேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து லைக் ஒரு என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து லைக் ப்ரைமரி கீ நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐடி ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் அட் ஜெனரேட்டர் வேல்யூ ஓகேங்களா. அட் ஜெனரேட்டட் வேல்யூ ஆஃப் தென் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் டாட் ஆட்டோ ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் வச்சுங்களேன். ஸோ நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணுறேன். தென் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட MySQL எந்த டேபிள்ஸும் கிரியேட் ஆகலை இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும் வச்சுங்களேன். ஸோ அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் ஜேபிஐ வந்து ஹைபர்நெட்டில் இன்டகிரேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி ஆஃப் ஐடி இன்டீஜர் நாட் நல் ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ அட் ஐடி என்டிடி ஐ மீன் அட் ஐடி அனோடேஷன் யூஸ் பண்ணி ப்ரைமரிக்குன்னு சொல்லியிருக்கனால அது வந்து நாட் நல்லா இருக்கணும். தென் நேம் வந்து நேம் வந்து பேர்க்கர். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது ப்ரைமரிக்குன்னு மென்ஷன் பண்ணிச்சு இல்லைங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி சீக்வன்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாயி சீக்வன்ஸுங்கிற டேபிள் இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஐடி ஜென்ரேட் பண்ண சொல்லலாம்ல. ஸோ முன்னாடி கிரியேட் பண்ண டேட்டாவோட ஐடி வந்து இதில் இருக்கணும் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு அது வந்து இது பண்ணிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி சீக்வன்ஸ் வேல்யூஸ் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் வேல்யூஸ் வந்து சீக்வன்ஸ் டேபிள்ஸில் வந்து ஒன் இன்டெகிரேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஐ மீன் ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணணும், எம்ப்ளாயி டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னுங்கிற ஐடி வச்சு இது பண்ணணும் வச்சுங்களேன். ஸோ இங்கே டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையா நம்ம டேட்டா பேஸில் செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே டேபிள்ஸை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் ஓப்பன் பண்ணினா எம்ப்ளாயி டேபிள் ஓகேங்களா. ஸோ செலக்ட்ரோஸ் ஐடி நேம் ரெண்டையும் வச்சு லைக் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு டேட்டா வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அட் தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அட் கண்ட்ரோலர் அட்னோடேஷன் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் அட் கண்ட்ரோலர். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் போஸ்ட் மேப்பிங் ஓகேங்களா. போஸ்ட் மேப்பிங் ஆஃப் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ஆட் ஓகேங்களா. தென் போஸ்ட் மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா ஆட் எம்ப்ளாயி ஆட் எம்ப்ளாயி. தென் வரக்கூடிய ரெக்வஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயிங்கிற என்டிடி டைப்பு தென் எம்ப்ளாயி ஓகேங்களா. தென் இதை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸோ ரிட்டன் எம்ப்ளாயி ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இன்னும் டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எழுதலை. ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயி டைப். ஸோ என்ன டேட்டா நம்ம வந்து அனுப்புகிறோமோ அதை அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணணும் வச்சுங்களேன். ஸோ சோர்ஸ் ஃபார்மேட் ஓகேங்களா. ஸோ சேவ். ஸோ சேவ் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து டேவ் டூல்ஸோட அட்வான்டேஜ். தென் இப்போ நான் வந்து ஆட் எம்ப்ளாயில் போய் ரா ஜேசன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நேம் நேம் தமிழ்.
ஸோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுங்களா? ஸோ சேம் ஆக்சுவலி சம் இஷ்யூ வந்திருக்கு, செக் பண்ணோம். ஸோ இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துருக்குங்களா? ஸோ இதில் என்ன இஷ்யூ கேட்டிங்கன்னா நான் வந்து கண்ட்ரோலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன கண்ட்ரோலர் நான் மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போயிருக்கீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர், ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் கண்ட்ரோலர் மென்ஷன் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு, தென் நம்ம இப்போ இதை ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடியது எம்டி ஆப்ஜெக்ட், விச் மீன்ஸ் லைக் அந்த டேட்டா பேஸில் வந்து டேட்டா எதுவும் இல்லாதனால எம்டி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. தென் ஃபைன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் டேட்டா அவ்வளோதானு. ஸோ எம்ப்ளாயி எம்ப்ளாயி டாட் எஸ் ஆக்சுவலி நம்ம வந்து லைக் அந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த கெட்டர் செட்டர் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதனால எம்ப்ளாயில வந்து நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து அசைன் ஆகலைன்னு வச்சுருக்காங்களேன், ஓகேங்களா? ஸோ தென் ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து லோம்பாக் லைப்ரரி யூஸ் பண்ணி லைக் எப்படி வந்து கெட்டர் செட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லோம்பாக்ங்கிற டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எல்லா எக்லிப்ஸ் ஐடி எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதை எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகி ரன் ஆகும்போது லைக் ஆட்டோமேட்டிக்காக லோம்போக்கோட ஃபியூச்சர்ஸ் கெட்டர் செட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைல் டைம்லயோ ரன் டைம்லயோ யூஸ் பண்ணிக்க முடியும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் நீங்கள் மேவன் டிபெண்டன்சி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து லோம்பாக் அதை வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ ஹியர் இங்கே இருக்கு. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்க, சாரி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா லைக் அது வந்து லைக் ஐடியோட இன்ஸ்டலேஷன்ல இருக்க டிரைவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ண வச்சுருங்களேன். ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபைல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இன்ஸ்டால் அண்ட் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா லைக் அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் வச்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பாருங்கள், இன்ஸ்டால் ஜெடிக்கிட்டு எல்லாமே சப்போர்ட் ஆடட் எல்லாமே முடிச்சுட்டு தென் குவிட் இன்ஸ்டாலர், ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து லைக் லாம்போக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டாலஸ் ஆகிடும் வச்சுக்கலாம். தென் நான் எம்ப்ளாய்டு ஜாவாவில் போய் லைக் இதில் வந்து லாம்போ கூட ஃபியூச்சர்ஸ் எழுதுறேன். ஸோ கெட்டர் செட்டர் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் அட் டேட்டா அப்படிங்கிற அனோட்டேஷன் மட்டும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கனாலே போதும்னு வச்சுங்களேன். அனஸ்டின் அட் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் கெட்டர் செட்டர் அண்ட் ரெக்வயர்ட் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் தென் 2 ஸ்ட்ரிங் ஆஃப் மெத்தடு தென் ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோடு தென் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணிவிடும் வச்சுக்கலாம். தென் கெட்டர் செட்டர் எல்லாமே வந்துடும். தென் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அட் ஆல் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் லைக் எல்லா ஆர்க்ஸும் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஆர்குமெண்ட்ஸே இல்லாமல் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? ஸோ நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாமே வந்து லைக் லோம்பர்க்லேயே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ போட்டாச்சு. தென் ஹியர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கான்ஃபிக், இப்போ நீங்கள் எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் போட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வச்சுங்களேன். ஸோ எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் தமிழ்னு அனுப்புகிறோம், தென் சென். ஸோ ஐடி 0 தம் நேம் தமிழ்ல வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கெட்டர் செட்டர் இல்லாதனால டேட்டா வந்து அசைன் ஆகலை. இப்போ நம்ம லாம்பாக்குங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி வந்து கெட்டர் செட்டர் வந்து இது பண்ணுறோம் வச்சுக்கலாம். இன்னும் வந்து லாம்பாக் வச்சு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ லாம்பாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஜாவா லைப்ரரி, லைக் ஜாவா கிளாஸஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கெட்டர் செட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல் லைக் நம்ம இந்த அன்னோடேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாய்லர் பிளேட் கோடை வந்து ஈஸியாக வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ மெயினாக லாம்பக்கை வந்து ஓவராலாக வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து எக்ஸ்ட்ரா லைக் பாய்லர் பிளேட் கோட் நம்ம வந்து தேவையில்லாமல் எழுதுறதுக்கு பதிலாக லைக் ஜஸ்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க அட் டேட்டாங்கிற அன்னோடேஷன் யூஸ் பண்ணோன்னே கெட்டர் செட்டர் தென் ஓவர் ரைட் மெத்தட் ஆஃப் 2 ஸ்ட்ரிங் தென் ஹேஷ் அண்ட் வேல்யூ ஸோ எல்லாமே வந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த லோம்பாக் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தோட இன்டெகிரேட் பண்ணுறதுனால லைக் டேட்டா என்டிட்டிஸ் நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் விச் மீன்ஸ் நம்ம எக்லிப்ஸ் ஐ மீன் போஸ்ட்மேன்ல டேட்டா அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டா வந்து ஆப்ஜெக்ட்
இன்ஸ்டன்ஸ்ல அசைன் பண்ணி அதை வந்து நம்மளால ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் சொன்னேன். தென் அது மட்டும் இல்லாம லைக் நம்மளோட சர்வீஸ் கிளாஸஸ்ல வந்து கேட்டர் சர்ட்டு யூஸ் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கலாம். தென் இந்த லாங்பேக்ல இருக்கக்கூடிய என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டர் செட்டர் ஜெனரேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் கெட்டர் ஆட் செட்டர் இது ரெண்டும் நம்ம வந்து கிளாஸுக்கு மேல போடும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து கெட்டர் செட்டர் மெத்தட வந்து கிரியேட் பண்ணிடும் வச்சுக்கலாம். தென் அதுக்கு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஜெனரேஷன், இந்த அனடேஷன்ஸ் லைக் நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த அனடேஷன் என்ன பண்ணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிடணும் வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆல் ஆர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லா ஆர்குமெண்ட்ஸும் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து ரெக்வயர்ட் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், இது என்ன பண்ணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லைக் கண் தேவைப்படுற ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் அதுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்காங்களே. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோடோட அனடேஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லைக் நம்மளோட கிளாஸ்ல வந்து டிஃபால்ட்டா வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் அண்ட் ஹேஷ் கோட் மெத்தட்ல இருக்கும்னு வச்சுக்கலாம். லைக் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்ட்ரிங்கோட கிளாஸ் வந்து ஈக்குவல்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்காக மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது லைக் அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் லைக் நம்ம லாம்போக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி டூ ஸ்ட்ரிங் ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்கணும் வச்சுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து புறமே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி டூ ஸ்ட்ரிங் ஆஃப் இது பண்ணால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நமக்கு டேட்டா எடுத்துட்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மெத்தட வந்து ஓவர் ரைட் பண்ணிடணும் சரிங்களா, அதை வந்து இது யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டர் பேட்டர்ன், ஓகேங்களா? இந்த ஆட் பில்டருங்கிற அனடேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா லைக் ஒரு பில்டர் பேட்டர்ன் வந்து நம்மளோட கிளாஸுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த அனடேஷன் வச்சு ஈஸியாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். தென் இப்போ நான் யூஸ் பண்ணல இல்லைங்களா லாம்பக்கில் வந்து அட் டேட்டா, இந்த அட் டேட்டா வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டர் செட்டர் அண்ட் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோடு தென் ரெக்வயர்ட் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் தென் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் டிஃபால்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து லைவாக வந்து ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, சப்போஸ் இங்கேயே உங்களுக்கு நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கெட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவுட் டாட் பிரிண்டல் அன் ஆஃப் எம்ப்ளாயி டாட் கெட், இதில் வந்து பார்த்தீங்களா கெட் ஐடி ஆஃப், ஓகேங்களா? தென் பிளஸ் எம்ப்ளாயி டாட் கெட் கெட் நேம் ஆஃப், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி ஐடி வந்து எம்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. தென் அகெய்ன் நான் வித் தமிழ்ங்கிற நேமோட இது பண்ணுறேன். ஸோ வித் ஐடி ஜீரோ நேம் தமிழ், ஓகேங்களா? ஸோ ஏன்னா டேட்டா பேஸில் வந்து டேட்டா வந்து புதுசாக ஃபீட் ஆகிற ஐடி வந்து ஜீரோ அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி ஜீரோ தென் நேம் வந்து தமிழ்னு லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஐடி கெட் நேம்ங்கிற கெட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணாமே ஜஸ்ட் நம்ம வந்து அட் டேட்டாங்கிற ஒரு அனோடேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். தென் இதோட கெட்டர் செட்டர் எல்லாத்தையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து லாம்பாக்கோட அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம வந்து தேவையில்லாத பாய்லர் பிளேட் கோடெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இந்த அனோடேஷன் மட்டும் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த கண்ட்ரோலர்லேருந்து கண்ட்ரோலர் வச்சு எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் எழுதுவோம். ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸோ ரெப்பாசிட்ரிங்கிற ஒன்று யூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ ரெப்பாசிட்டரி, ஸோ ரெப்பாசிட்ரி, ஸோ ரெப்பாசிட்டரிஸ்னா என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் நம்மளோட டேட்டா பேஸ் அல்லது டேபிளில் வந்து க்ரட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு வந்து க்ரட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக ரெப்பாசிட்ரின்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம ஒரு ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ரெப்பாசிட்ரி ஆர் எம்ப்ளாயி ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணும்போது ஜேபிஐ ரெப்பாசிட்ரி அல்லது க்ரட் ரெப்பாசிட்ரிங்கிற இன்டர்ஃபேஸை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜேபிஐ ரெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஃபைன் பை ஐடி, ஃபைன் பை லாஸ்ட் நேம் ஆர் ஃபைன் பை நேம், அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக தான் ரெப்பாசிட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ரெப்பாசிட்ரிஸ் ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட எம்ப்ளாய்க்கு. ஸோ ஃபார் தட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ பேக்கேஜ் டாட் ரெப்பாசிட்டரி, ஓகேங்களா? ஸோ ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் நியூ கிளாஸ் எம்ப்ளாயி, சாரி ஜஸ்ட் இது வந்து இன்டர்ஃபேஸ் தான், ஓகேங்களா? கிளாஸ் இல்லை,
செகண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நியூ இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி ரெப்பாசிட்டரி ஆட். தென் ஹியர் எக்ஸ்டன்ஸ் ஜேபிஏ ரெப்பாசிட்டரி ஓகேங்களா, ஜேபிஏ ரெப்பாசிட்டரி ஆஃப். தென் ஐடி, ஐடி பார்த்தீங்கன்னா ஐடியோட டைப் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அங்கே, ஸோ இன்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ இங்கே இன்ட் ஓகேங்களா, ஐ மீன் ஐடியோட டைப் ஓகேங்களா, சாரி. ஸோ ஃபஸ்ட்டு ஜேபியோட டைப் விச் மீன்ஸ் எம்ப்ளாயி ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயி. தென் அதோட ப்ரைமரி கீயோட டைப் ஓகேங்களா இன்ட். ஸோ சோர்ஸ் format to complete reference type. சோ இதுல வந்து இன்ட் லைக் primitive data டைப் யூஸ் பண்றதுனால இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இங்க வந்து சோ இன்ட்க்கு பதிலா லாங் னு போடுறோம் ஓகேங்களா, சோ லாங் தென் ஹியர் லாங் னு மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும்ல இருக்குது, அதனால நான் வந்து லாங்குங்கிற டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது இந்த ரெப்பாசிட்டரிஸ்லேருந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ பேக்கேஜ் டாட் சர்வீஸ் ஓகேங்களா, ஸோ இந்த சர்வீஸுங்கிற பேக்கேஜில் தான் வந்து எல்லா சர்வீஸ் கிளாஸும் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நியூ சர்வீஸ் கிளாஸ், ஸோ இந்த சர்வீஸ் கிளாஸ் தான் கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். So employee service, so employee, sorry employee repository okayla, employee repository, employee repository okayla. So idha vande like indha auto wait potralam, so auto wait podradhu mulama vande லைக் நம்ம வந்து அதை நியூ எம்ப்ளாயி ரெப்பாசிட்டரியா இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண தேவை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கும். தென் ஹியர் ஸோ பப்ளிக் எம்ப்ளாயி ஆட் எம்ப்ளாயிங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறோம், ஆட் எம்ப்ளாயி ஆஃப். ஸோ உள்ள எடுத்துகிட்டு வர டேட்டா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயி தென் எம்ப்ளாயிங்கிற என்டிட்டியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், சாரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதனால ரிட்டர்ன் எம்ப்ளாயி ரெப்பாசிட்ரி டாட் ஆட் ஆஃப் எம்ப்ளாயிங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணனா போதும் வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா வந்து ஆட் ஆகிடும். ஆக்சுவலி ஆட் இல்லை சேவ் ஓகேங்களா, சேவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ஆட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. தென் கண்ட்ரோலர் இருந்து இந்த ஆட் எம்ப்ளாயி சர்வீஸ் வந்து நம்ம கால் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ ஃபர்தர் நான் கண்ட்ரோலுக்கு போயிட்டேன். ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு இங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் சாரி எம்ப்ளாயி சர்வீஸ் ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆட்டோ வயர். தென் நமக்கு இந்த தான் ஸோ எம்ப்ளாயி ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் ஆட் ஆஃப் ஆட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி வந்து பாஸ் பண்ணிடுறோம் வச்சுங்களேன். தென் சோர்ஸ் ஃபார்மேட், ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு நம்ம போஸ்ட்மேன் வந்து ரெக்வஸ்ட் போஸ்ட் பண்ணும்போது டேட்டா பேஸ் வந்து டேட்டா ஃபீட் ஆயிருச்சுங்களா. ஸோ கன்சிடர் டிஃபைனிங் எ பீன் டைப் அகைன் வந்து நான் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஆக்சுவலி லாஸ்ட்ல லாங் பத் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, அதனால லாங் பத் தான் ரன் ஆகுது. எம்ப்ளாயி சர்வீஸ் அதை ரன் பண்ணிடுவேன்.
ஓகே, ஸோ சர்வீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து லைக் அட் சர்வீஸுங்கிற அட்வர்டைஸ் யூஸ் பண்ணணும் வச்சுங்களேன், அட் சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஸோ எம்ப்ளாயி கண்ட்ரோலர் போகிறேன், சேவ் ஜே, அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, தட்ஸ் வை. திரும்ப எம்ப்ளாயி சர்வீஸ் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த எரர் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம தமிழ்ங்கிற எம்ப்ளாயை வந்து அனுப்புகிறேன். ஸோ ஐடி ஒன் ஆஃப் தமிழ் ஓகேங்களா. டேட்டாபேஸில் இன்டெகிரேட் ஆச்சு, டேட்டாபேஸ் வச்சு ஒன்றுங்கிறது வந்து வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸில் போய் எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழுங்கிறது ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து செகண்ட் நேம் அனுப்புகிறீங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட்மேன் செகண்ட் யூசர் ஐடி அனுப்புறேன்னு வச்சுங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் யூசர் ஐடிக்கு அதுக்கான ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு தென் அதுவும் டேட்டாபேஸில் போய் ஃபீட் ஆயிரும் வச்சுங்களேன். ஸோ டூ ஸ்கில்கள் எல்லாமே வந்துருச்சுங்களா. ஸோ தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இதுலேயே வந்து கெட் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் வச்சுங்களேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கான, ஏன்னா நம்ம வந்து ரெண்டு எம்ப்ளாய்ஸ் வந்து மை ஸ்கில் டேட்டாபேஸில் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மை எம்ப்ளாய் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டாக எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ அட் கெட் மேப்பிங் ஆஃப் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் கெட். ஸோ பப்ளிக் எம்ப்ளாயி டைப் தானே ரிட்டன் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயி எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயி ஆஃப் அட் பாத் வேரியபிள் ஓகேங்களா. ஸோ பாத் வேரியபிள் தான் எம்ப்ளாயி ஓட ஐடி எடுக்க போகிறோம். ஸோ லாங் ஐடி ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாத் வேரியபிள் இது பண்ணல. ஸோ கெட் எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஸ்லாஷ் ஆஃப் ஐடி ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துலேயும் ஏபிஐ ஏபிஐ ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் இதை எடுத்துட்டு, ஸோ அட் ரெக்வஸ்ட் மேப்பிங் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி காமனாக வர இது எல்லாத்தையும் இங்கே போடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஏபிஐ ஸ்லாஷ் ஆட் ஏபிஐ ஸ்லாஷ் கெட் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ இதில் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் கெட் எம்ப்ளாயி ஆஃப் ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த கெட் எம்ப்ளாயி ஃபங்க்ஷன் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயி சர்வீஸில் ஸோ பப்ளிக் எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயி ஆஃப் லாங் ஐடிங்கிறது ரிசீவ் பண்ணுவோம் வச்சுங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எம்ப்ளாயி ரெபாசிட்ரி டாட் ஃபைன் ஓகேங்களா. ஃபைன் பை ஐடி ஆஃப் ஐடி ஓகேங்களா. தென் நைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன இஷ்யூனா லைக் மேபி எம்ப்ளாய் இல்லைன்னா அதில் சப்போஸ் இல்லைன்னா அதை அனுப்ப முடியல. ஸோ ஆர்எல்ஸ் சாரி டாட் ப்ளே சர்வீஸ் இல்லைங்க, டோ ஃபைன் பை ஐடி ஆஃப் சப்போஸ் இல்லைன்னா ஆர் ஐ மீன் சாரி டாட் ஒன் மினிட் டாட் ஆர்எல்ஸ் ஆஃப் நல் ஓகேங்களா. ஃபைன் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் எம்ப்ளாயில் ஏபிஐ கெட் எம்ப்ளாயி ஆஃப் ஐடி ஒன் ஓகேங்களா. ஸோ ஐடி ஒன் வந்துச்சு ஓகேங்களா. தென் அதே மாதிரி டூ எம்ப்ளாயி டூ வருதுன்னு பார்ப்போம். டூ சப்போஸ் இல்லாத எம்ப்ளாயி நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா லைக் நல் ஓகேங்களா, எதுவுமே வர ஓகேங்களா. தென் அகெயின் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டும் கெட்டும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா. தென் ஸோ இப்போ வந்து ஒன் எம்ப்ளாயை ஆட் பண்ணுறது எப்படி, ஒன் எம்ப்ளாய் எப்படி டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் எல்லா எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு பண்ண கூட எழுதலாம். ஸோ ஃபார் தட் எம்ப்ளாயி சர்வீஸில் ஃபஸ்ட் கோட் எழுதிக்கலாம். ஸோ பப்ளிக் எம்ப்ளாயி லிஸ்ட் ரிட்டன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஓகேங்களா. தென் கெட் எம்ப்ளாயீஸ்
ஓகேங்களா, எம்ப்ளாயிஸ் ஆஃப், தென் ரிட்டன் எம்ப்ளாயி ரெப்பாசிட்ரி டாட் ஃபைண்ட் ஆல் ஆஃப், ஓகேங்களா, ஃபைண்ட் ஆல் ஆஃப் செமிகோலன். ஸோ இம்போர்ட் லிஸ்ட், தென் இப்போ சர்வீஸில் நம்ம எழுதிட்டோம், தென் அடுத்து வந்து கண்ட்ரோலரில் நம்ம இது கண்ட்ரோலில் கொண்டு. ஸோ ஃபைன் அட் கெட் மேப்பிங் ஆஃப் கெட் எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா. ஸோ பப்ளிக் லிஸ்ட் எம்ப்ளாயி தென் கெட் எம்ப்ளாயீஸ், பிராக்கெட் தென் ரிட்டர்ன் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் கெட் எம்ப்ளாயீஸ் கெட் ஆல் எம்ப்ளாயி ஆல் எம்ப்ளாயி, ஓகேங்களா. ஸோ சேவ் எம்ப்ளாயி சர்வீசஸ், எம்ப்ளாயி சர்வீசஸ்க்குள்ள போயிட்டேன், கெட் ஆல் எம்ப்ளாயிஸ் சேவ், ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, தென் ரன் ஆயிடுச்சு, தென் கெட் எம்ப்ளாயிஸோ சாரி கெட் ஆல் எம்ப்ளாயி. கெட் எம்ப்ளாயி, ஸோ ரவுட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபைன், ஸோ கெட் ஆல் எம்ப்ளாயிஸ், ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, கெட் ஆல் எம்ப்ளாயி. ஸோ பார்த்தீங்களா, ஸோ லிஸ்ட்டில் வந்து நமக்கு 1 2 வந்துச்சு. தென் அகெயின் ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ண போகிறேன், ஸ்கில் ஹப் ஐடி 52, தென் கெட் ஆல் எம்ப்ளாயிஸில் 1 to 52 ஸ்கில், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா, 3 எம்ப்ளாயிஸ் வந்துச்சு. தென் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் டெலீட் எம்ப்ளாயி பை ஐடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து டெலீட் பார்த்துருவோம், தென் அதுக்கடுத்து அப்டேட் போவோம். ஸோ ஃபஸ்ட் அட் டெலீட், சாரி டெலீட் மேப்பிங் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்லாஷ் ஐடி, ஓகேங்களா. ஸோ ஃபைன், தென் டெலீட் பண்ணிடலாம், பிராக்கெட் தென் ரிட்டன் சாரி சர்வீஸ் டாட் டெலீட் எம்ப்ளாயி ஆஃப் ஐடி சாரி ஃபங்க்ஷன் எழுதல, தட்ஸ் வை. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண அப்படி வந்து எம்ப்ளாயி டெலிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் டெலிட் எம்ப்ளாயி, ஓகேங்களா, டெலிட் எம்ப்ளாயி ஆஃப் அட் பாத் வேரியபிள் ஐடி சாரி லாங் ஐடி, ஓகேங்களா. ஸோ சோர்ஸ் ஃபார்மேட், தென் இந்த டெலிட் எம்ப்ளாயி கான்ஃபிகர் பண்ண வச்சுங்களா. ஸோ எம்ப்ளாயி சர்வீஸில் ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் டெலிட் எம்ப்ளாயி ஆஃப் லாங் ஐடி ரிட்டன் எம்ப்ளாயி ரெப்பாசிட்டரி டாட் டெலிட் பை ஐடி ஆஃப் ஐடி ரிட்டன் எம்ப்ளாயி டெலிட்டட் சக்சஸ். ஸோ சோர்ஸ் ஃபார்மேட் சேவ் தென் கண்ட்ரோலர் சேவ், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு எம்ப்ளாயி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்
ஸோ கணக்கான மல்டிபிள் எம்ப்ளாய்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கெட் எம்ப்ளாயிஸ், ஸோ 1252, 103, 104, 104 வரைக்கும் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ எம்ப்ளாயி 2 வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ டெலிட் எம்ப்ளாயி பை ஐடி, டெலிட் எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் எடுத்தீங்கன்னா ஸோ 2 இருக்காது, ஓகேங்களா? டைரக்டாக 52, ஓகேங்களா? ஸோ இப்போ டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அப்டேட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஸோ கண்ட்ரோலர் ஆட் புட் மேப்பிங் ஆஃப் ஸ்லாஷ் அப்டேட் எம்ப்ளாயி ஸ்லாஷ் ஐடி வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது அதுக்கு இன்புட் பப்ளிக் அப்டேட் பண்ண எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அனுப்பணும், வச்சுக்கலாம். ஸோ அப்டேட் சாரி எம்ப்ளாயி ஆஃப் ஃபேட் பாத் வேரியபிள் லாங் டைப் ஐடி தென் எம்ப்ளாயி, ஓகேங்களா? ஸோ ஆட் ரெக்வஸ்ட் சாரி ரெக்வஸ்ட் பாடி, ரெக்வஸ்ட் பாடி தென் எம்ப்ளாயி எம்ப்ளாயி, ஓகேங்களா? தென் ஹியர் ரிட்டன் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் அப்டேட் எம்ப்ளாயி ஆஃப் சாரி அப்டேட் எம்ப்ளாயி ஆஃப் ஐடி கமா எம்ப்ளாயி, ஓகேங்களா? தென் இப்போ இதே ஃபங்க்ஷன்ஸ் வந்து சர்வீஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வச்சுங்களேன். ஸோ சர்வீஸ் ஸோ பப்ளிக் எம்ப்ளாயி அப்டேட் எம்ப்ளாயி ஆஃப் லாங் ஐடி தென் எம்ப்ளாயி எம்ப்ளாயி, ஓகேங்களா? ஹியர் ரிட்டன் எம்ப்ளாயி ரெபாசிட்ரி டாட் சேவ் சேவ் ஆஃப் எம்ப்ளாயி, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து அவங்க கொடுக்குற ஐடியில் தான் அப்டேட் பண்ணோம். ஸோ ஃபார் தட் எம்ப்ளாயி டாட் செட் ஐடி ஆஃப் ஐடி, ஓகேங்களா? தென் ஸோ சோர்ஸ் ஃபார்மேட் சேவ், ஓகேங்களா? ஸோ இப்போ அப்டேட் எம்ப்ளாயிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1ங்கிறது வந்து சாரி 52ங்கிறது ஸ்கில் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அப்டேட் எம்ப்ளாயி 52 ஜேசான் தென் நேம், ஸோ நேம் தமிழ் தென் சென்ட் எம்ப்ளாயி 52 தமிழில் மாறிடுச்சு, ஓகேங்களா? தென் கெட் அவங்களோட எம்ப்ளாயிஸில் 52 எம்ப்ளாயி செக் பண்ணுவோம். ஸோ 52 பார்த்தீங்களா தமிழில் நேம் மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லைக் என்டிட்டியை வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைக் ஒன் டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அனோடேஷன் வந்து 1:1, ஓகேங்களா? இது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் ரெண்டு என்டிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு என்டிட்டிஸ் வந்து லைக் சோர்ஸில் இருக்க ஒன் என்டிட்டிக்கு வந்து டெஸ்டினேஷன்லேயும் ஒரே ஒரு என்டிட்டி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எம்ப்ளாயி வில் ஹேவ் ஒன் அட்ரஸ், ஓகேங்களா? அதே மாதிரி ஒன் அட்ரஸ் will have one employee, ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 1:2:many, இது எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ சோர்ஸ் என்டிடி வந்து கேன் பி அசோசியேட்டட் வித் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டார்கெட் என்டிடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் எம்ப்ளாயி வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து 1:2:many-ஓட எக்ஸாம்பிள், ஓகேங்களா? தென் அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1:many-to-1, இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு என்டிடிஸ்க்கு நடுவில் வந்து லைக் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சோர்ஸ் என்டிடி கேன் பி அசோசியேட்டட் வித் எக்ஸாக்ட்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டார்கெட் என்டிடி. இது எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வந்து லைக் சிங்கிள் ப்ராஜெக்ட்ல கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அட் 1:many-to-1, ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் 1:many-to-many, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் ரெண்டு என்டிடிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்குமே லைக் சோர்ஸோட என்டிடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ், அதே மாதிரியே அது வந்து லைக் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அதர் என்டிடி, ஓகேங்களா? அதே மாதிரியே வைஸ் வர்சான்னு வச்சுங்களா. இது எப்படி சொல்றதுன்னா ஸோ ஒன் எம்ப்ளாயி வில் ஒர்க் வித் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட்
ஒன் ப்ராஜெக்ட் வில் பி ஒர்க்டு பை மல்டிபிள் எம்ப்ளாய்ஸ். ஸோ இல்லை இது அப்படியே வைஸ் வர்சால வரும்னு வச்சுக்கலாம், மெனி டு மெனி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க, தென் ஒரே எம்ப்ளாய்க்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதை தான் வந்து அட் மெனி டு மெனி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அச்சீவ் பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் எம்ப்ளாயி என்டிட்டி இருக்குங்களா, அதே மாதிரி வந்து அட்ரஸ் என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ கிளாஸ் நேம் அட்ரஸ், ஓகேங்களா? அட்ரஸ் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அட்ரஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் அட் என்டிடி, ஓகேங்களா? ஸோ என்டிடி தென் அட்ரஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் என்னென்ன வேரியபிள் இருக்கும். ஸோ சிம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைவேட் லாங் ஐடி, ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்ட்ரிங் சிட்டி. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸை நான் வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு மினிமைசபிளாக நம்ம காலம்ஸ் வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து இது கெட்டர் செட்டர் யூஸ் பண்ண போகிறேன், கேட் டேட்டா, ஓகேங்களா? தென் அட் ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர், தென் அட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது அட் டேபிள் அன்னோடேஷன், தென் நேம் ஈக்குவல் டு அட்ரஸ். சப்போஸ் நம்ம இங்கே நேம் அந்த டேபிள் கொடுக்கலன்னு வைங்களேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐ மீன் நேம் மென்ஷன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் இந்த அட்ரஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த அட்ரஸ் நேம்லேயே வந்து கிரியேட் ஆகிடும் வச்சுக்கலாம். தென் ப்ரைவேட் கீ அட் ஐடி, ஓகேங்களா? தென் அட் சாரி அட் ஜெனரேட்டட் வேல்யூ, ஓகேங்களா? ஜெனரேட்டட் வேல்யூ ஆஃப் சாரி ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் டாட் ஆட்டோ, ஓகேங்களா? தென் இப்ப அட்ரஸ் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து அச்சீவ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதனால எம்ப்ளாய்க்கு போயிட்டு, ஸோ இப்போ ஒன் எம்ப்ளாய் வில் ஹேவ் ஒன் அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அட் ஒன் ஒன் டு ஒன், ஓகேங்களா? ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கேஸ்கேட் எதுக்காக கொடுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ கேஸ்கேட் டைப் டாட் ஆல், ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்கட் டைப் ஆல் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் வைஸ் வெர்சாலாம் நம்ம கனெக்ட் ஆகும் இல்லைங்களா, விச் மீன்ஸ் ஒன் எம்ப்ளாயி வில் ஹேவ் மல்டிபிள், ஐ மீன் ஒன் எம்ப்ளாயி வில் ஹேவ் ஒன் அட்ரஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது லைக் நம்ம எம்ப்ளாயிஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி அந்த சேஞ்சஸ் அப்படியே வந்து அட்ரஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வச்சுக்காங்களேன். அதுக்காக தான் இந்த கேஸ்கட் டைப் ஆல்னு போகிறோம். தென் மற்ற இதுவும் இருக்கும் லைக் இன்சர்ட் அப்டேட் அந்த மாதிரி மற்ற கேஸ்கட் டைப் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம கேஸ்கட் டைப்பை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் அட்ரஸ் டைப் தென் அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ ஸோ கேஸ்கேட் டைப் ஐ திங்க் ஆல் கேப்ஸ் நினைக்கிறேன், ஸோ டாட் ஆல், ஓகேங்களா? ஸோ அட் ஒன் டு ஒன் கேஸ்கட் டைப் ஆல் அட்ரஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது வந்து அட்ரஸ்ல இதை நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஸோ இப்போதைக்கு வந்து அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இப்போ எம்ப்ளாயில வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயில வந்து லைக் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாய் ஆட் பண்ணுறோம், எம்ப்ளாயில நேம் தென் சேம் அட்ரஸ் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா சிட்டி சென்னை, ஓகேங்களா? ஸோ சென்ட் பார்த்தீங்களா அட்ரஸ் ஆஃப் ஐடி சென்னை வந்துருச்சுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. தென் அதே மாதிரி அப்டேட் எம்ப்ளாயி போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் ஸோ எம்ப்ளாயி ஐடி 152 அதில் வந்து சென்னைங்கிற அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் வச்சுங்களா. ஸோ அப்டேட் எம்ப்ளாயி 152 தென் அவங்களோட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் தென் நேம் சாரி சிட்டி சிட்டி சென்னைக்கு பதிலாக மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ் மெட்ராஸ் ஸோ 152 தமிழ் மெட்ராஸ் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 152க்கு தமிழ் தென் இந்த அட்ரஸ் ஐடி வந்து பார்த்தீங்களா ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இந்த அட்ரஸ் ஐடி 2ங்கிறது வந்து லைக்
select stars from star from address. So address வந்து அது வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க சார். So select star from, so இதுல பாருங்க, so ID to Madras, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஸோ அட்ரஸில் வந்து நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அந்த நியூ ரெக்கார்டோட அட்ரஸ் வந்து லைக் அந்த எம்ப்ளாயில் வந்து மேப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா. ஸோ இந்த ஆக்சுவலி ரூல்ஸ் படி லைக் ஐடி ஒன்ல வந்தது சிட்டி வந்து அப்டேட் ஆயிருக்கும்னு வச்சுங்களா. ஸோ அது அப்டேட் ஆகிறதுனால அதுக்கு வந்து நம்ம தான் லாஜிக்கல் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்டேட் எம்ப்ளாயில அப்படியே என்ன எம்ப்ளாயி வந்தாலும் அதை அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி நம்ம கோட் எழுதியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அட்ரஸ் நேம், ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ் எழுதணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஆட் பண்ணியாச்சு, செட் ஐடி எம்ப்ளாயி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் இருக்கா, ஐ மீன் அட்ரஸ் வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ எம்ப்ளாயிஸ் ஃபஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபார் தேட், ஸோ ஆப்ஷனல் மேபி எம்ப்ளாயி வரலாம் வராமலும் போகலாம், ஓகேங்களா. எம்ப்ளாயி ஈக்குவல் டு, சாரி எம்ப்ளாயி ஆப்ஷனல், ஓகேங்களா, ஈக்குவல் டு எம்ப்ளாயி ரெபாசிட்ரி டாட் ஃபைண்ட் பை ஐடி ஆஃப் ஐடி, ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் இஃப் ஆஃப், ஸோ ஆப்ஷனல் இம்போர்ட் பண்ணிக்கணும். not of employee optional dot is present, okay la. Suppose illama irunduchuna element illama irunduchuna then throw new entity not, sorry entity not found exception, okay la. So employee with id plus id பிளஸ் நாட் ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ நேச்சு பேக்கெட் இங்கே பண்ணிக்கணும், சாரி. ஸோ எம்ப்ளாயி, ஓகேங்களா. ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ டபுள் கோட்ஸ், ஸோ டபுள் கோட்ஸ், ஓகேங்களா. ஃபைன், லைனை வந்து முடிச்சாச்சு. சப்போஸ் இப்போ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. தென் எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா எம்ப்ளாயி existing employee, okay la, sorry existing employee is equal to employee optional dot get out, okay la. So mundichu, then adukadutha pathinga like idhila pathinga like avanga vandu name kuduthaalum kudukalana adha nam check pannuvom la. Suppose address mattu update pandra maari irundha avanga vandu just and employee id mattu pottu update pannalam la. So if of, so அதை ஃபஸ்ட் செக் பண்ணிக்குவோம், எம்ப்ளாயி டாட் கெட் நேம் ஆஃப் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா தென் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயியோட நேம் எடுத்து இதில் போட்டுனு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி டாட் செட் நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயியோட நேம் அப்படியே எடுத்து போட்டு வச்சுங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி டாட் கெட் நேம் ஆஃப், ஓகேங்களா. ஸோ இப்போ நேம் எடுத்து போட்டாச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென் அட்ரஸ், ஓகேங்களா. சப்போஸ் இஃப் அட்ரஸ் இருந்ததுன்னா எம்ப்ளாயி டாட் கெட் அட்ரஸ் அவங்க வந்து நல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அட்ரஸ் அவங்க எதுவும் கொடுக்கல, வெறும் நேம் மட்டும்தான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ எம்ப்ளாயி டாட் செட் அட்ரஸ் எக்ஸிஸ்டிங், சாரி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி டாட் get address of, ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இஃப் கேஸும் முடிச்சிட்டோம். தென் அதுக்கடுத்தது இந்த இதுல பார்த்தீங்கன்னா எல்ஸ், சப்போஸ் அட்ரஸ் இல்லை, அட்ரஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா தென் எம்ப்ளாயி டாட்
அட்ரஸ் வரும், புது அட்ரஸ் வரும்போது புது சிட்டி வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அட்ரஸ், ஸோ எக்ஸிஸ்டிங் சாரி எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் அந்த அளவுக்கு போக தேவை இல்லாமல், ஸோ எம்ப்ளாயி சாரி அட்ரஸ் நியூ அட்ரஸ் ஓகேங்களா. நியூ அட்ரஸ் ஈக்குவல் டு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி டாட் சாரி எம்ப்ளாயி டாட் கெட் அட்ரஸ் ஓகேங்களா. தென் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ அட்ரஸில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிட்டோம். தென் இந்த நியூ அட்ரஸோட ஐடி மட்டும் எக்ஸிஸ்டிங் ஐடியில் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தென் நியூ அட்ரஸ் டாட் செட் ஐடி ஆஃப் எம்ப்ளாய் ஸோ நியூ அட்ரஸ் எம்ப்ளாய் டாட் கெட் அட்ரஸ் ஸோ செட் ஐடி ஆஃப் ஸோ நம்மள்கிட்ட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய் டாட் கெட் அட்ரஸ் ஆஃப் டாட் கெட் ஐடி ஓகேங்களா. அந்த ஐடி எடுத்து இதுக்கு வந்து நியூ அட்ரஸ்க்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருவோம் வச்சுக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது இந்த அட்ரஸை நம்ம செட் பண்ணோம் இல்லைங்களா வரக்கூடிய எம்ப்ளாயி ஆப்ஜெக்டில், எம்ப்ளாயி டாட் செட் அட்ரஸ் ஆஃப் நியூ அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன லாஜிக் அச்சீவ் பண்ணிங்கன்னா, நேம் சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் நேம் எடுத்து நேமை செட் பண்ணிக்கோ ஓகேங்களா. இல்லைன்னா நேம் அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் அட்ரஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் எடுத்து லைக் நியூ அட்ரஸாக வச்சுக்கணும். ஐ மீன் அட்ரஸ் நல்லா வந்து எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் எடுத்து சப்போஸ் அட்ரஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணி அந்த புது அட்ரஸ் அப்படியே போட்டுருணும்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எம்ப்ளாயி டாட் செட் அட்ரஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் எம்ப்ளாயி ரெபாசிட்டரி டாட் சேவ் எம்ப்ளாயி ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. தென் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பார்த்துக்கலாம். ஸோ 152 சிட்டி மெட்ராஸ்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அப்டேட் எம்ப்ளாயி ஆஃப் 152 மெட்ராஸ்னு இது பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து 2 மெட்ராஸ்னு இருக்கு, இதே இடத்துல வந்து 2 சென்னை அப்படின்னு வரணும்னு வச்சுங்களா. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் லாஜிக் படி. தென் ஹியர் 2 சென்னை. தென் இந்த இடத்துல வந்து தமிழ் வந்து நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா டைரக்டா அட்ரஸ் மட்டும் தான் அப்டேட் பண்றோம். ஸோ தமிழ் ஆல்ரெடி இருக்கு நமக்கு வந்து அட்ரஸ் வித் 152 எம்ப்ளாயோட அட்ரஸ் வந்து சென்னைன்னு மாத்திரம் வச்சுங்களா. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஐடி டு சென்னை பாத்தீங்களா. ஸ்டில் சாரி ஹியர் டேபிள் எக்ஸிக்யூட் டேபிள் ஐடி பாத்தீங்களா டு சென்னை, புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகல பாத்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து லாஜிக் எழுதிட்டோம்னு வச்சுக்கலாம். தென் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லைக் இப்போ இதில் வந்து லைக் ரெஃபரன்ஸுங்கிறது ஒன்று கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எம்ப்ளாயில இருந்து அட்ரஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் அட்ரஸ்ல இருந்து எம்ப்ளாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக லைக் அட்ரஸ்லேயே வந்து ஒரு எம்ப்ளாயோட ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியர் ஆட் 1 சாரி 1 to 1 டு ஒன் ஆஃப் மேப்டு சாரி மேப்டு பை அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் வச்சு மேப் பண்ணியிருக்கோம் சாரி அட்ரஸ் வச்சு மேப் பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லைக் அந்த லைக் நம்ம எம்ப்ளாயி என்டிடியில் அட்ரஸ் போட்டுருப்போம் இந்த அட்ரஸ் இந்த நேம் கொடுத்துருவோம் வச்சுக்கலாம். ஸோ ஹியர் அட்ரஸ் ஆஃப் தென் ஹியர் பிரைவேட் எம்ப்ளாயி தென் எம்ப்ளாயி ஓகேங்களா ஹியர் முடிஞ்சதுங்களா. தென் ஹியர் இந்த இடத்துல எம்ப்ளாயி ஆஃப் இங்க நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து லைக் மேப்டு பை அட்ரஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேப்டு பை ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி போடணும்னு வச்சுங்களேன். சேவ். ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கெட் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் எடுக்கும்போது எம்ப்ளாயோட டேட்டா வந்து வரும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ கெட் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இதெல்லாம் டேட்டாலாம் எழுதணும் வச்சுக்கலாம். ஸோ அட்ரஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெபாசிட்ரி எழுதுகிறோம். சேம் நான் வந்து எம்ப்ளாயி ரெபாசிட்ரி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி ரெபாசிட்ரிக்கு பதிலாக அட்ரஸ் ரெபாசிட்ரி நேம் மாற்றிக்கிறேன். அட்ரஸ் ரெபாசிட்ரி தென் எக்ஸ்டர்ன் ஜிபி ரெபாசிட்ரி ஹியர் அட்ரஸ் ஓகேங்களா. அட்ரஸ் டைப்பு தென் எம்ப்ளாயி டேப்ல அட்ரஸ் ரெபாசிட்ரி மாற்றிட்டேன் ஓகேங்களா. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் கெட் அட்ரஸ் ஓகேங்களா. கெட் அட்ரஸ் எடுக்கும்போது எம்ப்ளாயோட டேட்டா வர மாதிரி வச்சுங்களேன். ஸோ எம்ப்ளாயி சர்வீசஸ் மாதிரியே
copy, paste. So address service, okay, here. So இதுல வந்து update address service address service then address repository இது change பண்ணி address repository then sorry here employee service தான் இங்க address service create ஆயிருக்கு பாருங்க address service. So இந்த இடத்துல வந்து employee repository க்கு பதிலாக address repository வரும் ஓகேங்களா. So address repository address repository ஓகேங்களா. Then so இந்த இடத்துல எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம் ஃபங்க்ஷன்ஸ். So just நான் உங்களுக்கு வந்து கெட் மட்டும் எடுத்துக்கிட்டுறேன் ஓகேங்களா. So get employee டைப் வந்து address எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிக்கலாம். So get address ஓகேங்களா, get address of address repository dot find id of id or else null ஓகேங்களா. Then address repository இருக்கு, then லிஸ்ட் எடுத்துடலாம் வச்சுக்கலாம் சாரி அட்ரஸ் ரெபாசிட்ரி எம்ப்ளாயி எடுத்தாச்சு ஓகேங்களா. தென் ஆப்ஷனல் எடுத்தாச்சு ஃபைன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் கண்ட்ரோலர் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயி கண்ட்ரோலர் மாதிரி அட்ரஸ் கண்ட்ரோலர்னு ஒன்று எழுதிக்கலாம். ஸோ அட்ரஸ் அட்ரஸ் கண்ட்ரோலர் ஓகேங்களா. தென் ஹியர் அட்ரஸ் கண்ட்ரோலர் போய் செக் பண்ணுங்க. ஸோ அட்ரஸ் கண்ட்ரோலர் ஏபிஐ எம்ப்ளாயி சர்வீஸில் அட்ரஸ் சர்வீஸ் ஓகேங்களா, அட்ரஸ் சர்வீஸ் அட்ரஸ் சர்வீஸ் ஓகேங்களா. தென் ஏபிஐ ஆட் ஆஃப் ஆட் அட்ரஸ் ஓகேங்களா. தென் ஸோ ஆட் தேவையில்ல, கெட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆல் அட்ரஸ் இதை வந்து இது பண்ணி ஐ மீன் கெட் ஆல் அட்ரஸ் தேவையில்லை இப்போதைக்கு ஃபைன். கெட் address of id okayla. So get address sorry get address of, so in this la pathinga address service of get address of id. So return panna kudiy idu pathinga address type import address. So ipo vandu thevillaadala eduthiralam. ஸோ ஃபைன் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அட்ரஸ் அட்ரஸ் இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்ரஸ் எம்ப்ளாயி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கெட் அட்ரஸ் கெட் எம்ப்ளாயி அட்ரஸில் ஆக்சுவலி கெட் அட்ரஸ் ஆஃப் ஐடி ஒன் டேபிள் என்ன இருக்குது ஒன் இருக்குங்களா. ஸோ ஒன் சாரி get address of city chennai employee null ena employee details adala illa. Then second idhula irpom. So idhula pathina like employee then address idhula pathina and nested on the mari vanduchu idhu edanal vanduchu like nama reference kudukrom illa adhula vandu multiple reference mari vandrum nachangala. So and the reference avoid pandradhukaga like inga nama enna panna porna edhu vandu reference like edhu vandu original appdi nama mention pannanum nachangala. So going to code இதில் பார்த்தீங்கன்னா மேப்டு பை அட்ரஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அட் ஜேசான் இது வந்து ரெஃபரன்ஸ்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்களா. ஸோ ஜேசான் பேக் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. இப்படி ரெஃபரன்ஸுங்கும் போது எம்ப்ளாயி அந்த மல்டிபிள் இது வராது ஒரே ஒருத்தர் தான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வரும். தென் எம்ப்ளாயில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அட் ஜேசான் மேனேஜ்டு ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. இதான் வந்து ரெஃபரன்ஸை மேனேஜ் பண்ணுறது அது வந்து லைக் பேக் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு சப்போஸ் இப்போ நீங்கள் அதே மாதிரி எம்ப்ளாயி டூ அட்ரஸ் எடுத்தீங்கன்னா வெறும் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்துருச்சுங்களா. ஸோ அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் வந்துருச்சுங்களா. ஸோ தென் ஃபைன் ஒன் அட்ரஸ் ஓகேங்களா. தென் இப்போ வந்து நம்ம வந்து என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டு மீனிங் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் அட் ஒன் டு மெனி ஓகேங்களா. ஸோ ஒன் டூ மெனியில் ஸோ காஸ்கேட் டைப் டைப் டாட் ஆல் ஓகேங்களா. தென் ஹியர்
ஸோ இந்த இடத்துல 1 to many-க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒன் எம்ப்ளாயி வில் ஹாவ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி ஒன் எம்ப்ளாயி வில் ஒர்க் மல்டிபிள் எம்ப்ளாயிஸ், ஐ மீன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட், ஸோ ப்ராஜெக்ட் லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டியை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் கிளாஸ் ப்ராஜெக்ட், என்டிட்டியில் ப்ராஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண சொல்லிட்டோம், ஃபைன். ஸோ ப்ராஜெக்டில் நமக்கு என்ன தேவைனோ ஐடி நேம் சேம் அட் சாரி ஃபர்ஸ்ட் அட் என்டிடி, ஓகேங்களா? தென் அட் லோம்போக், சாரி அட் டேட்டா, சாரி அட் டேட்டா அட் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், தென் அட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், தென் அட் டேபிள் ஆஃப் நேம், சாரி டேபிள் ஆஃப் நேம் ஈக்குவல் டு ப்ராஜெக்ட், சாரி ப்ராஜெக்ட், ஓகேங்களா? டேபிள் ஆஃப் நேம் ப்ராஜெக்ட், ஸோ அட் டேபிள் ஃபைன், தென் ஹியர் அட் ஐடி அட் ஜெனரேட்டட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஜெனரேஷன் டைப் ஆட்டோ, ஓகேங்களா? ஹியர் ப்ரைவேட் லாங் ஐடி, ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்டோட ஐடி, தென் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், ஓகேங்களா? ப்ராஜெக்டோட நேம், ஃபைனுங்களா? ஜெனரேஷன் டைப் இம்போர்ட் ஆஃப் முடிஞ்சது. தென் இதை வந்து நம்ம எம்ப்ளாயில வந்து மேப் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ப்ராஜெக்ட், ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணோம், வேலை முடிஞ்சது, ஓகேங்களா? ஹியர் ஸோ இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயிஸை வந்து ஆட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் எம்ப்ளாயில ஆட் ஆஃப் தென் ஹியர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்கீமா பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸோ இருக்கு பாருங்களேன், ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் லிஸ்ட் ட்ராப் இண்டெக்ஸ் தென் கன்ஸ்ட்ரக்ட் யூனிக் கீ ஃபாரின் கீ, இது எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுப்பாங்க. ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஐடி தென் எம்ப்ளாய் ஐடி, இது எல்லாத்தையுமே மேப் பண்ணியிருக்கணும் வச்சுங்களேன். ஸோ எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் லிஸ்ட் வித் ஐடி அண்ட் ப்ராஜெக்ட் லிஸ்ட் ரெண்டையும் இது பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம், சாரி ஃபைன். ஸோ இப்போ அட்ரஸில் வந்து லைக் ப்ராஜெக்ட் லிஸ்ட் நம்ம அனுப்புவோம். ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை அதை வந்து ஐடி ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கணும் வச்சுங்களேன். ஸோ ப்ராஜெக்ட் லிஸ்ட் இஸ் அன் அரே ஃபார்மேட், அரே தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் நேம் ஜாவா ப்ராஜெக்ட், தென் நேம் ரியாக்ட் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சென்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஐடி ஆஃப் 1 ஜாவா, ஐடி 2 ரியாக்ட். ஸோ இதை நீங்கள் டேபிளில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ ரெஃப்ரெஷ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்டில் எடுக்கும்போது அந்த ரெண்டு டேட்டா வரும். ஸோ 1, 2 ஜாவா, ஓகேங்களா? தென் இந்த இது எப்படி மேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஒரு மேப் போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் எம்ப்ளாயி ஐடிக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட் லிஸ்ட், இந்த ஐடியோட ரெஃபரன்ஸ் வந்து இதில் இருக்கும் வச்சுங்களேன். ஸோ இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபைன், பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 302 302, ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஐடி 1 1, இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து லைக் பார்த்தீங்கன்னா ஒன் ஐ மீன் 1 to many, ஓகேங்களா? ஃபைன். டேட்டா எடுத்தாச்சு, தென் ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்றதுன்னா, லைக் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் வில் ஹாவ் அ சேம் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்காக லைக் டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு இதை ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் மெனி டூ ஒன், ஓகேங்களா? மெனி டூ ஒன், தென் சேம் காஸ்கேட்,
அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காஸ்கேட் டைப் டாட் ஆல், ஓகேங்களா? தென் ஹியர் ப்ரைவேட், தென் ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட், தென் ஹியர் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ போட்டாச்சு, என்ன இஷ்யூ? ஸோ கிரியேட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் சேம் திங் அட் என்டிடி அட் டேட்டா, சாரி அட் டேட்டா அட் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? தென் அடுத்து அட் டேபிள் ஆஃப் நேம் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த அட் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் எரர் கிடந்தால் லைக் நம்ம இங்கே எதுவுமே போடலன்னு வச்சுங்களா. ஸோ அட் ஐடி அட் ஜெனரேட்டட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைம் டாட் ஆர் டூ, ஓகேங்களா? ஸோ ஹியர் ப்ரைவேட் லாங் டிபார்ட்மெண்ட்டோட ஐடி, ஓகேங்களா? தென் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் டிபார்ட்மெண்ட்டோட நேம், ஓகேங்களா? ஸோ இதில் ஜெனரேஷன் டைப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து லைக் டிபார்ட்மெண்ட், ஏன்னா இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் இது பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஐடியை வந்து இதில் நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ இங்கே வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ அட் இங்கேருந்து ஒன் டு மெனி மேப்பிங் வரும் வச்சுங்களேன். ஸோ ஒன் டு மெனி மேப்டு பை டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அங்கே போட்டிருக்க ஆப்ஜெக்டோட நேம், ஸோ இதில் அட் ஜேசான் பேக் ரெஃபரன்ஸ், ஓகேங்களா? தென் ப்ரைவேட் லிஸ்ட், சாரி லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி தென் எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா? லிஸ்ட், ஓகேங்களா? தென் ஹியர் கோயிங் டு எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண போகிறோம். இப்போ இதில் ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டில் போய்ட்டு நேம் ஜாவா ஹியர் டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி, ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி டேட்டா ஆட் பண்ணுறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன், நேம் ஐடி, ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ இன்னொரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் மறுபடியும் நம்ம வேறு நேம் வச்சு ஆட் பண்ணும்போது அதே ஐடி ஆட் பண்ணும்போது லைக் திரும்ப புது ஐடி ஒன்று கிரியேட் ஆகி ஐடி ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா லைக் அட்ரஸ்க்கு வந்து ஐ மீன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணி தென் நம்ம வந்து ஒரு புது அட்ரஸோ அல்லது புது டிபார்ட்மெண்ட்டோ அல்லது டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணும்போது அந்த நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் இப்போ நான் வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் தட் நான் வந்து எம்ப்ளாயி சர்வீசஸ் தான் இப்போ நம்ம அதை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி, சாரி டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி, ஓகேங்களா? ஸோ ஆட் ஆட்டோ வைட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது, கிரியேட் கிளாஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி எம்ப்ளாயி சர்வீஸில் ரெபாசிட்டரி பேக்கேஜில், ஓகேங்களா? ரெபாசிட்டரி பேக்கேஜில் ரெடி பண்ணும், ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் ரெபாசிட்டரியில் இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட், சாரி டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி தென் ஹியர் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் டைப்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் ஃபைன் பை நேம் ஓகேங்களா, ஃபைன் பை நேம் ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் ஓகேங்களா. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ஜேபியை நம்ம கொடுத்துருவோம் வச்சுங்களேன் ஓகேங்களா. ஸோ இப்போ லைக் இது முடிஞ்சிச்சு. தென் இப்போ எம்ப்ளாயி சர்வீஸில் ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவோம் வச்சுங்களேன். ஸோ இஃப் ஆஃப் எம்ப்ளாயி டாட் கெட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, கெட் டிபார்ட்மெண்ட் நாட் ஈக்குவல் டிக்குவல் டு நல், சாரி நாட் ஈக்குவல் டு ஸோ இஃப் எம்ப்ளாயி கெட் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிமிஷம் சாரி நாட் ஈக்குவல் டு நல், நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லைக் எப்படி நம்ம எடுக்கணும்னா ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் எடுக்கணும் வச்சுங்களேன், எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்ரி டாட் ஃபைன் பை நேம் ஓகேங்களா, ஃபைன் பை நேம் நம்ம அங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது இங்கே வந்துச்சு பாருங்க. ஃபைன் பை நேம் ஆஃப் எம்ப்ளாயி டாட் கெட் டிபார்ட்மெண்ட் டாட் கெட் நேம் ஓகேங்களா, அந்த நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் இம்போர்ட் பண்ணிங்க ஸோ டைப் மிஸ்மேட்ச் ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்களா தப்பு, டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்திருக்கு. ஸோ ஃபைன் இப்போ எம்ப்ளாயி கன் சாரி எம்ப்ளாயி சர்வீஸ் எம்ப்ளாயி சர்வீஸ் எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. தென் இப்போ எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இஃப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் நாட் ஈக்குவல் டு நல் ஓகேங்களா. சப்போஸ் எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஐ மீன் இருந்துச்சுன்னா மட்டும் தென் எம்ப்ளாயி டாட் செட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. தென் அப்படி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸிஸ்டிங்காக அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அதோட ஐடி அப்படி எடுத்துக்கோங்க வச்சுங்களேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது வந்து ஐடி இருக்குங்களா. ஸோ ஐடியோட நேம் வந்து ஐடி டூ இருக்கு. ஸோ அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கனால ஃபஸ்ட் அந்த டூப்ளிகேட்ஸை ஃபஸ்ட்டு போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஐடின்னு ரெண்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து டேட்டா ஆட் பண்ண போகிறோம் வச்சுங்களேன். ஸோ ஃபைன் ஸோ இப்போ ஐடின்னு வந்துன்னா இதில் வந்து ஐடி வந்து ஒன்னு வந்துடும் வச்சுங்களேன், ஏன்னா ரெஃபரன்ஸ் ஐடி ஏற்கனவே இருக்கும் அதை எடுத்துருவோம் வச்சுங்களேன். ஸோ குரி டிட் நாட் ரிட்டர்ன் அ யூனிக் ரிசல்ட் டூ ரூல் ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஃபைன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ டேபிள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லைக் டேபிள் எல்லா டேபிளையும் வந்து ட்ராப் பண்ணிடுறோம் வச்சுங்களேன். ஓகேங்களா ட்ராப் பண்ணியாச்சு. தென் ஹியர் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ரீசெட் பண்ணோம்னா எல்லா டேபிளும் மேப்பிங்கோட கிரியேட் ஆகிடும் வச்சுங்களேன். தென் இப்போ வந்து லைக் புது டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணும்போது ஐடின்னு ஆட் பண்ணும்போது ஐடி வந்து ஒன்னு வரும். தென் நெக்ஸ்ட் அதே டேட்டா நம்ம கொடுக்கும்போது ஸோ இப்போ நான் புது டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐடி ஒன் ஓகேங்களா. மறுபடியும் ஐடினே நான் கொடுக்கும்போது தமிழுக்கு பதிலாக ஸ்கில் நேம் வச்சு ஐடின்னு கொடுக்குறேன்னா தென் ஐடி ஒன்
டிபார்ட்மெண்ட் ஐடி பாத்தீங்களா, எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து லைக் மெனி டு ஒன் மேப்பிங் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வில் ஹேவ் சேம் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, ஒரே டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. தென் நெக்ஸ்ட் வந்து மெனி டு மெனி எப்படி ஒர்க் பண்றதை பத்தி பார்ப்போம். இப்போ மெனி டு மெனிக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ மெனி டு மெனி, ஸோ மெனி டு மெனிக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன் எம்ப்ளாய் ஐ மீன் மல்டிபிள் எம்ப்ளாய்ஸ் வில் ஹேவ் மல்டிபிள் கோர்சஸ் ஓகேங்களா. இதில் வந்து சேம் கோர்சஸ் இருக்கலாம், தென் சேம் எம்ப்ளாய்ஸ் வில் ஹேவ் மல்டிபிள் கோர்சஸ் இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மெனி டு மெனி, தென் காஸ்கேட், சேம் காஸ்கேட், சாரி காஸ்கேட் டைப் டாட் ஆல் ஓகேங்களா. தென் ப்ரைவேட் செட், சரி ப்ரைவேட் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஓகேங்களா, கோர்ஸ் தென் கோர்சஸ் லிஸ்ட் இல்லைங்களா. ஸோ நியூ ஹேஷ் செட் மென்யூ அரே, திங் நியூ அரே லிஸ்ட்லாம் தேவைங்க. ஸோ லிங்க் கோர்சஸ் ஆஃப் கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கோர்ஸில் வந்து நியூ கோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் கிளாஸ் கோர்ஸ் என்டிடியில் பர்ஃபெக்டாக போயிட்டாங்க என்டிடி ஓகேங்களா. தென் இதை வந்து நம்ம வந்து என்டிடின்னு சொல்லணும், என்டிடி தென் அட் டேட்டா தென் அட் ஆல் ஆர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் தென் அட் நோ ஆர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. தென் அட் டேபிள் ஆஃப் நேம் ஈக்குவல் டு கோர்ஸ் ஓகேங்களா, டேபிள் ஆஃப் நேம் சாரி நேம் நேம் ஈக்குவல் டு கோர்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஐடி அந்த டேட்டா சேமாக வரனால அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஐடி அண்ட் நேம் கோர்ஸ் நேம் ஓகேங்களா. ஸோ ஐடி இதை இம்போர்ட் பண்ணிக்கோ, ஐடி தென் ஜெனரேட்டட் வேல்யூ தென் ஜெனரேஷன் டைப் இதில் இம்போர்ட் பண்ணுவோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மெனி டூ மெனி ரிலேஷன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதேமாதிரி இங்கே அட் மெனி டூ மெனி மேப்டு பை கோர்சஸ் அங்கே என்ன டைப் கொடுத்துருக்கோம் அது அப்படியே கோர்சஸ் ஓகேங்களா. ஸோ ஆட் தென் இது வந்து ரெஃபரன்ஸ் இல்லைங்களா, ஜேசான் பேக் ரெஃபரன்ஸ் தென் ஹியர் ப்ரைவேட் லிஸ்ட் சாரி லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி தென் வந்து தேவைப்பட்டாதான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ் தென் டேபிள் கிரியேட் ஆயிடும். தென் இப்போ மெனி டு மெனி தென் கோர்சஸ்க்கு மெனி டு மெனி எம்ப்ளாயி லிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்களா. தென் இப்போ எம்ப்ளாயில வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சில பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோர்சஸ்ல நேம் ஜாவா ரியாக்ட் நேம் ரியாக்ட் ஓகேங்களா. தென் செட் சென்ட் கொடுத்துட்டேன், குட் நாட் எக்ஸிக்யூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி டசன்ட் ஹாவ் அ டிஃபால்ட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ ஸோ இந்த இடத்துல வந்து லைக் எக்ஸிஸ்டிங் டேபிள் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிரியேட் ஐ மீன் டெலிட் பண்ணிடலாம், ஃப்ரெஷ்ஷாக டேபிள் கிரியேட் பண்ணோம்னா இஷ்யூ வராது ஓகேங்களா. இல்லைன்னா மேப்பிங் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ட்ரா ஓகேங்களா. ஸோ ஹியர் எகெயின் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ நான் எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஐடி ஜாவா ஒன் ஜாவா ரியாக்ட் வந்துச்சு. தென் எகெயின் நான் தமிழ்ங்கிற நேம் வச்சு ஆட் பண்ணும்போது லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து 3-4 அதே ஜாவா ரியாக்ட் தான் போடுறோம், பட் பார்த்தீங்கன்னா 3-4 வந்துச்சு பார்த்தீங்களா. தென் இதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து லைக் ஆட் பண்ணும்போதே வந்து லைக் அவங்க வந்து எக்ஸிஸ்டிங்காக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம்னு வச்சுக்கலேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குங்களா. ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் இந்த இடத்துல இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி டாட் கெட் டிபார்ட்மெண்ட் அதேமாரி இஃப் ஆஃப் எம்ப்ளாயி டாட் கெட் கோர்சஸ் ஆஃப் டாட் சைஸ் ஓகேங்களா, சைஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஜி ஐ மீன் நாட் ஈக்குவல் ஐ கிரேட்டர் தன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, விச் மீன்ஸ் கோர்சஸ் வந்து அவங்க ஆட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, தென்
கோர்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கோர்ஸ் ஐடி எடுக்கிறதுக்காக வந்து நம்ம எகெயின் கோர்ஸ் ரிபாசிட்டரி வந்து தெளிவாக டெவலப் பண்ணணும் வச்சுக்கலாம், கோர்ஸ் நேமை வச்சு. ஸோ அட்ரஸ் ஐ மீன் அட்ரஸ் ரெபாசிட்டரி இல்லை, ஸோ டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி ரெடி பண்ணியிருந்தா பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து சாரி காப்பி அண்ட் பேஸ்ட் சாரி டிபார்ட்மெண்ட் ரெபாசிட்டரி தென் பேஸ்ட் ஆஃப். ஸோ அகெயின் நியூ கிளாஸ் ஐ மீன் நாட் நாட் கிளாஸ் இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ நியூ இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைக் கோர்ஸ் ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் கோர்ஸ் ரெபாசிட்டரி இருப்பீங்களா, ஃபைண்ட் பை நேம் ஆஃப் இதில் வந்து கோர்ஸ் தென் அட்ரஸ் தேவைப்படாது டிபார்ட்மெண்ட்டில் ஹியர் கோர்ஸ் ஓகேங்களா ஃபைன். தென் கோர்ஸ் ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறோம் தென் எம்ப்ளாயி சர்வீஸில். ஸோ ஹியர் அதேமாரி கோர்ஸ் ரெபாசிட்டரி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் ஆட்டோ வயர் ஆஃப் சாரி ஆட் ஆட்டோ வயர் கோர்ஸ் ரெபாசிட்ரி தென் ஹியர் கோர்ஸ் ரெபாசிட்ரி ஓகேங்களா. தென் உள்ளே இருக்கிற இது எல்லாத்தையும் ஒன்றா கண்டுபிடிப்போம் வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் ஜீரோனா ஸோ ஃபார் ஈச் மாதிரி ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச் மாதிரி ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் தென் ஃபார் தென் கோர்ஸ் கோர்ஸ் தென் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டாட் கெட் கோர்ஸஸ் ஆஃப் ஓகேங்களா. ஸோ இதை ஐட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் தென் இதில் வந்து லைக் கோர்ஸை வந்து ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ கோர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் கோர்ஸ் இருப்போம். ஃபஸ்ட் கோர்ஸ் வந்து லைக் அதில் இருக்கா ரெபாசிட்டரியில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ கோர்ஸ் தென் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் இருக்கட்டு டிப் கோர்ஸ் கோர்ஸ் ரெபாசிட்ரி டாட் ஃபைன் பை நேம் ஆஃப் கோர்ஸ் டாட் கெட் நேம் ஓகேங்களா. நேம் வச்சு ஃபைன் பண்ண போகிறோம். இஃப் இஃப் எக்ஸிஸ்டிங் டாட் எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் நாட் இக்குவல் டிக்குவல் டு நல்னா மட்டும் மட்டும் லைக் நியூ கோர்ஸ் ஆட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ ஹியர் ஸோ லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் தென் நியூ கோர்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ் சாரி அரே லிஸ் ஆஃப் கோர்ஸ் ஓகேங்களா. அரே லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் சாரி அரே லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து இது பண்ணிடுவோம் வச்சுங்களா. ஹியர் எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ண போகிறோம் நியூ கோர்ஸ் டாட் செட் ஐ மீன் நியூ கோர்ஸ் டாட் ஆட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் கோர்ஸை வந்து ஆட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா தென் நியூ கோர்ஸ் டாட் ஆட் ஆட் ஆஃப் எம்ப்ளாயி டாட் கெட் கெட் கோர்ஸ் ஓகேங்களா சாரி கெட் கெட் சாரி சாரி எம்ப்ளாயி டாட் இல்லை. ஸோ நியூ கோர்ஸஸ் டாட் ஆட் ஆஃப் சாரி கோர்ஸ் அப்படியே ஆட் பண்ணி விட்ருவோம் வச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் ஸோ மேலே வந்து பார்த்தீங்களா இந்த கோர்ஸ் அப்படியே வந்து ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா.
ஸோ லைனை முடிச்சிடலாம். தென் இப்போ வந்து ஆட் பண்ணி பார்ப்போம் வச்சுங்களேன். ஸோ சேவ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் ஜாவா ரியாக்ட் ரெண்டுமே இருக்கு, 3 4 இருக்கு. தென் இப்போ வந்து புதுசாக மறுபடியும் இதுக்கு தமிழ்ல வச்சு ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 3 4 தான் வரணும்னு வச்சுங்களேன். ஸோ ஐடி 2 தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி 3 சார் சவர சம் இஷ்யூ குறி டிட் நாட் ரிட்டர்ன் ஏ யூனிக் ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் ஓகே. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் வந்து ரெண்டு இது இருக்கிறதுனால இஷ்யூ த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேபிளில் போய் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ ரிஃப்ரெஷ் ஆஃப் அட்ரஸ் அட்ரஸ் சீக்வன்ஸ் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நேம் டூப்ளிகேட் இருக்கனால அது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா தமிழுக்கு. ஸோ எகெயின் ஸோ ஆக்சுவலி வந்து ரீரன் பண்ணிடணும் அப்ளிகேஷனை. ரீரன் பண்ணும்போது வந்து டேபிள் வந்து நீங்கள் க்ரியேட் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா டேபிளும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டார்டட் எம்ப்ளாயி அப்ளிகேஷன் ஓகேங்களா. தென் ஹியர் இப்போ போயிட்டு தமிழில் ஆட் பண்ணோம்னா லைக் 1 2 ஜாவா ரியாக்ட் வந்துருச்சு. தென் அகைன் ஸ்கில் ஹப் வச்சு பண்ணும்போதும் லைக் அதே 1 2 வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ 3 4 ஓகே. ஸோ ஆக்சுவலி சம்திங் செட் பண்ணுறதுல சம் இஷ்யூ நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நியூ கோர்ஸ் ஓகே. ஃபைன் நியூ கோர்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் அந்த நியூ கோர்ஸை வந்து இந்த இடத்துல செட் பண்ண மறந்துட்டோம் வச்சுங்களேன். ஸோ இஃப் இந்த ஃபார்ம் முடிஞ்சு வெளியே வரும்போது லைக் எம்ப்ளாயி டாட் கெட் சாரி செட் கோர்சஸ் ஆஃப் நியூ கோர்சஸ் நியூ கோர்ஸில் கோர்சஸ் ஸோ நியூ கோர்சஸ் தென் எகெயின் ஐ திங்க் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு டேபிள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டூப்ளிகேட்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ எகெயின் ரெஃப்ரெஷ் ஸோ ட்ராப் டேபிள் சொல்லுங்களா தென் அப்ளிகேஷனை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்போது டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ கோர்சஸ் வந்து ஆட் பண்ண வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் புதுசாக வந்து இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ தமிழ் தமிழை வச்சு லைக் ஜாவா ரியாக்ட் 1 2 ஆட் ஆகும். 1 2 தென் ஸ்கில் ஹப்க்கு அதே மாதிரியே போட்டோம்னா லைக் 1 2 அப்படியே வந்துடும் வச்சுங்களேன். ஸோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1 2 ஓகேங்களா புதுசாக வந்துருச்சு. ஐ மீன் எக்ஸிஸ்டிங் இருக்குது அப்படியே வந்துச்சு. சப்போஸ் இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் ஜாவா ரியாக்டுக்கு பதிலாக C++ அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம்னா ஜாவாவுக்கு வந்து ஐடி வந்து 1 இருக்கும், C++க்கு ஐடி 3 இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜாவாவுக்கு ஐடி 1, C++க்கு ஐடி 3 ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெனி டு மெனி என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த வீடியோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ரீகேப் பண்ணி வந்துடுறோம் பார்த்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபினா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் எப்படி வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி வந்து நம்மளோட இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது எக்லிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் என்டிட்டிஸ் தென் அதோட ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 1 to 1, 1 to many, many to 1 அண்ட் many to many இந்த மாதிரி 4 ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டோம். தென் ரெப்பாசிட்டரிஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, தென் லாங் பேக் வச்சு எப்படி கெட்டர் செட்டர் கிரியேட் பண்ணுறது அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறது அப்படி ஐ மீன் டிஃபால்ட் பாய்லர் பிளேட் கோட் இல்லாமல் லைக் டிஃபால்ட்டாக அந்த அனோடேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். தென் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டா ஒரு எம்ப்ளாயிய சினாரியா வச்சு லைக் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் கோர்சஸ் தென் சிங்கிள் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து லைக் எம்ப்ளாயி ரிலேஷன் வச்சு நம்ம வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் பூட்ஸ்ல உங்களுக்கு என்ன நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.